வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? அவனும் சரி, ரெண்டு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே ஃபீல்டு. இந்த ரோஸை வந்து மோந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சேன், அதுல வந்து கொஞ்சம் உதுத்து விட்டுட்டேன். நல்ல கிஃப்ட், ஏதாவது ஒரு வால் கிளாக் வாங்கிட்டு போயிடலாமா? வால் கிளாக் வாங்குறதுக்கு பணமாவே வச்சிடலாம். நம்ம அந்த மாதிரி லோக்கலா வாங்குற மெட்டீரியலுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. ஜெர்புரா அப்படின்னு அவங்க பேர் சொன்னாங்க. ஜெனியாவா இல்லை என்னன்னு தெரியல. டெய்லி யூஸுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கறதுனால இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது அப்படி வாங்கினது தான். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஈவினிங் விலாகில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ இங்கே வீட்டில் வந்து கிளீனிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஆட்கள் கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு தான் வந்து இவர் மேலேருந்து மாடிப்படையில் கீழே இறங்கி வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். என்னப்பா என்ன செய்கிறாங்க? முடிஞ்சது ஆல்மோஸ்ட். ஆமாம், அவங்களோட டைம் அவ்வளோதானே? ஒரு மேக்ஸிமம் இப்போ கிளம்பிடுவாங்க, 6ங்கும் போது கிளம்பிடுவாங்க. ஏன்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த டேங்க் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க. நம்மளே கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், பட் இன்னும் கொஞ்சம் உள்ளெல்லாம் இறங்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணால் பெஸ்ட் அப்படிங்கிறதால ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ க்ளீன் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இல்லை, அது அது போக நம்ம வந்து இந்த தண்ணி எடுத்து ஊற்றுறதுங்கிறது வேலைக்கு இப்போ தான் நீங்கள் வந்து இது ஒரு புது இது யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் அதை தொடச்சு க்ளீன் பண்ணி, இப்போ இனிமே ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அடுத்த வேலையிலேருந்து நம்மளுக்கு நம்மளே பண்ணிடலாங்கிறீங்க? ஆமாம். ஸோ அதனால் வந்தவொடனே மேலே ஏறி போய் பார்த்துருந்தாச்சு. நம்ம ஏதாவது கொஞ்சம் லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கும் பசிக்குது. சூடு கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்கு. க்ரீன் டீலாம் நம்ம நிறைய இது இருக்குது, அந்த ஃப்ளேவர்ஸு, துளசி துளசி துளசின்னு நம்ம பேர் மாதிரி இல்லை, அப்புறம் லெமன் அண்ட் ஹனி, அதே மாதிரி நிறைய பிராண்டு. இப்போ நாங்கள் வந்து ஒரு 10 பேக்கெட் இருக்க ஒரு க்ரீன் டீ, நிறையா தேவைப்படுற ரொம்ப பிடிச்சதாக இருந்தது அப்படின்னா ஒரு 25 பேக்கெட் இருக்கிற க்ரீன் டீ அந்த மாதிரி தான் வாங்கிக்கிறோம். இதில் வந்து இந்த பிஸ்கட் பற்றி நான் சொல்லியாகணும். சூப்பராக இருக்குங்க அந்த பிஸ்கட்டு. அப்படியே அது ஒரு மாதிரி, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு, அது ரொம்ப நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன், 50-50. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், ஒரு மாதிரி மசாலாவோட இருக்குது. சூப்பராக இருந்தது, அந்த க்ரன்ச்சியாக வெயிட்லெஸ்ஸாக அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து என்ன, எனக்கு பார்த்தா கொத்தமல்லி, புதினா தழை அதெல்லாம் போட்ட மாதிரி அதை பார்த்தா எனக்கு அப்படி தெரியுது. அது என்ன போட்டிருக்காங்கங்கிறது செமையாக இருக்குது. நான் வந்து ஒரு மூணு பிஸ்கட் சாப்பிட்லாம் அப்படிங்கிற போய் உட்காந்தாக்கா அந்த கப்ப முடியாதுக்குள்ளே 10 பிஸ்கட் சாப்பிட்ற வேண்டிய. இது என்ன டயட்டா? இது பேர் டயட்டா? இப்போ தானே எனக்கே இதுக்கு முந்தானே தான் தெரியுது, செமையாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று, லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் நம்ம இப்போ இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருந்தப்போ அந்த பின்னாடி ஒரு தெரியுது, அது என்ன கொசுக்காக ஏதாவது மாட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நம்ம அந்த நெட் இருக்குங்களா, ப்ராட்பேண்ட், அதோட எக்ஸ்டென்ஷன் கீழே வந்து நம்ம அந்த இது வச்சுருப்போம், மோடம் வந்து கீழே இருக்கும். இப்போது இது மாதிரி டியூப்ளெக்ஸாக இருக்கும் பட்சத்தில் கவரேஜ் வந்து நம்மளுக்கு எல்லா ஏரியாவுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஒரு சிலருக்கு எங்களுக்கே வந்து ஆக்சுவலாக இப்போ தான் தெரிஞ்சது. என் அண்ணா பையன் வந்திருந்தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு விலாகில் பார்த்தோம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தது இல்லையா, அவங்கள புதுமண தம்பதிகளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்தபோது அவன் சொன்னான், நாங்களாம் வந்து மேலே வந்து ஹோம் தியேட்டரில் படம் பார்க்குறப்போ கொஞ்சம் சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அப்போ அவன் சொன்னான், மாமா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டான். அன்னைக்கே வாங்கி போட்டான், அன்னைக்கே வாங்கி உடனே போட்டாங்க, சூப்பராக இருந்து. ஸோ அதுதான் இங்கே அவன் தான் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு போனான். ஏன்னா அவன் வந்து கம்ப்யூட்டரில் வந்து தலைகீழாக நிற்கிறவன், பாட் பாட்டாக, அதாவது சின்ன வயசுலேருந்தே இப்போ அவன் படித்த இதுவும் அப்படி தான், அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ நாலேஜ். அவன் ஒய்ஃபும் சரி அவனும் சரி ரெண்டு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே ஃபீல்டு, ஒரே ஃபீல்டு தான். அதனால ரொம்ப அவங்க வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்கள பார்த்தா நமக்கு வந்து ஆஹா, எவ்வளோ விஷயங்கள் சின்ன பசங்க. ஆமாம், வெளியில் நமக்கு வந்து கேட்கறதுக்கு சில சங்கடங்கள்லாம் இருக்கும், ஏன்னா இது கூட தெரியல இவருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து இங்கே தங்கியிருக்கிற ஒரு 4 நாளில் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, ஆ இது என்ன இது ரொம்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னால், பட் நமக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது இல்லையா, சின்ன குழந்தைலேருந்து நம்ம பார்க்கறதுனால அந்த மாதிரி கேட்டேன். ஸோ அந்த அவன் சொல்லி வாங்கினது அது எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது. இப்போ வந்து சூப்பராக இருக்குது கவரேஜ், வீடு ஃபுல்லாக பக்காவாக எங்கே போனாலுமே நெட்டு பக்காவாக கிடைக்குது. அது டியூப்ளெஸாக இருக்கிறப்ப அந்த இஷ்யூ வரும்போது நம்மளுக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணோம், அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிருச்சு. ஸோ அது அந்த டிவைஸ் தான் அது. ஸ்வதேஷோட அட்வைஸில் நல்லபடியாச்சு. ஆமாம், அவன் பேர் ஸ்வதேஷ் ஆதித்யா. அவுட்டர் கார்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்டேட்டு. நம்ம ஆல்ரெடி வந்து துளசி வந்து குட்டியாக வச்சுருந்தோம், இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. புது வரவு என்ன அப்படின்னா, நாட்டு செம்பருத்தி, நம்ம ஒத்த செம்பருத்தி இருக்கு இல்லையா, எண்ணெய்க்கு முகத்துக்கு அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அந்த ரெட்டு செம்பருத்தி. அதுதான் இனிஷியலாக செம்பருத்தி அப்படின்னாலே அந்த முதல்ல அந்த செம்பருத்தி தான். இப்போ தான் நிறையா டைப்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த ரெட் கலர் செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி தான் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது. அடுத்தது வந்து ரோஜா.
ரோஜா வந்து நல்ல பெருசாகிடுச்சு, நல்ல உயரமாகிடுச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து மூணு பூ அதில் பூத்துருக்கு, முட்டுக்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ரோஸை வந்து மோந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சேன், அதில் வந்து கொஞ்சம் உதுத்து விட்டுட்டேன், அதில் தான் கொஞ்சம் உதிர்ந்துருச்சு. அது வரைக்கும் அது டச் பண்ணாத வரைக்கும் அது நல்லா தான் இருந்தது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து ஒரு மொட்டு இருக்குது, ஒரு பெரிய மொட்டு ஒன்று இருக்குது, அது பூக்கிறதுக்கு ரெடியாக. ஆமாம், இது புதுசு தான். அதாவது இந்த ஒயிட் செம்பருத்திக்கும் அந்த நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸுக்கும் இடையில வந்து ஒரு பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை. பட் அது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சைஸு. அது ஏன் அதோட பேர் பட்டன் ரோஸ்னு தெரில. ஒரு ஆரஞ்சு கலரு பட்டன் ரோஸ் இப்போ தான் வந்து வச்சுருக்கோம். அது எப்படியும் அது வேர் பிடிச்சி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒத்த செம்பருத்தி ஒயிட்டு. ஆமாம், அரளி வந்து கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கிளைகள் அந்த ஸ்டெம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக விட்டு தான், பார்த்தாலே தெரியும். அது இப்போ தான் முட்டு வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. இல்லை அந்த ஒயிட் செம்பருத்தி ஒரு நிமிஷம், அந்த ஒயிட் செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வச்சபோது நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தது, இது இப்படி தான் இருக்குமா வருமா வராதான்னு நினச்சோம். பட் டக்குன்னு வளர்ந்துருச்சு, நல்லா கிளக்கிளையாக கிளக்கிளையாக தனியாக வந்துருச்சு, நல்லா நிறையா முட்டு விட்டுருக்கு. ஒரு நாளைக்கு வந்து இது ஒரு 7-8 பூ வரைக்கும் பூக்குது இந்த சைஸ் இருக்கும்போது. அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி ஆல்ரெடி அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து மருதாணி குட்டியாக வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஆக்கியாச்சு அதை. இதில் என்ன இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓரத்தில் வந்து 7 days அப்படின்னு சொல்கிறாங்க, கொத்து கொத்தாக ரோஸ் பூக்குது. ஒரு மாதிரி எல்லோ ஒரு க்ரீம் கலரில் வந்து கொத்து கொத்தாக பூக்குது. அது பூத்தா தான் தெரியணுமே. ஆமாம், அது 7 days சொல்லி தான் அதை கொடுத்தாங்க, அதனால் அதை வச்சாச்சு. இட்லி பூவும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. வீட்டுக்குள்ள அதாவது பால்கனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது உறவு, ஜர்புரா அப்படின்னு அவங்க பேர் சொன்னாங்க. ஜென்னியாவா இல்லை என்னன்னு தெரில, அந்த கொடுத்தவர் வித்தவர் வந்து அது பேர் ஜெர்புரான்னு தான் சொன்னார். அது ஒரே ஒரு பூவோட சேர்த்து அந்த நல்ல ஒரு ரோசி ரெட் வாங்கி வச்சுருக்கோம். இதுதான் கார்டனை பொறுத்த வரைக்கும் குட்டி அப்டேட். டைம் கிடைக்கும் போது எப்போல்லாம் முடியுதோ அவர் வந்து ஷார்ட்ஸ் எடுப்பார், அதுதான் அவருக்கு பயங்கர என்டர்டைன்மெண்ட்டு. இப்போயும் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேயும் வச்சு வச்சு ஏதோ ஒரு ஷார்ட் எடுத்து தான் இருக்காரு. என்னென்னா எனக்கு வந்து அது என்ன கான்செப்டே எதுவுமே தெரியாது. இதை மட்டும் நீ சொல்லும் பாரு, நான் சொல்லிட்டு போயிடுவேன் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பேசிக்காக அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. அப்பாவும் பொண்ணும் தான் நிறையா பிளான் பண்ணுவாங்க அதில், எனக்கு வந்து 0 knowledge தான் அதை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக கல்யாண கிஃப்ட்டுக்கு எடுத்த ஷார்ட் இது. இது வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டியூபில் டுடே அப்படிங்கிற சேனலில். பார்க்காதவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், கீழே வந்து லிங்க் இருக்குது. ஓகே, போகிறப்ப ஒரு நல்ல கிஃப்ட் ஏதாவது ஒரு வால் கிளாக் வாங்கிட்டு போயிடலாமா? வால் கிளாக் வாங்குறதுக்கு பணமாகவே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பர்ச்சேஸும் இருக்குது எனக்கு. ஏதாவது சாரி ஆர்த்திக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஹங்கா. லெஹங்காங்கிறது நம்ம ஹாஃப் சாரி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், லெஹங்கா டோட்டலாக பெரிய டாப்ஸ் மாதிரியும் தைச்சு அதோடைய இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வித் ஷாலோட. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தனியாக வாங்கினது கணபதி சில்ஸில். அதை மேட்ச் பண்ணி அது அக்சசரிஸ், அதாவது கழுத்துக்கு போட்டுக்கிறதும் காதுக்கு போட்டுக்கிறதும் தனியாக வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினோம். ஸோ அப்போ அந்த லெஹங்காவை பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாருமா சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இருந்துச்சு, நிறைய கலர்ஸ் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சில லெஹங்காஸ் வந்து அவங்க ரேட்டு கம்மி அப்படின்னு ஒரு சில கடையிலலாம் காமிக்கிறாங்க, பட் குவாலிட்டி வந்து பெருசாக நல்லா இல்லை. இது வந்து நம்ம பெரிய கடைகளில் வாங்குகிற இந்த மெட்டீரியலுக்கும் நம்ம அந்த மாதிரி லோக்கலாக வாங்குகிற மெட்டீரியலுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீம் கலரில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த உள்ளே காமிச்சிருக்கக்கூடிய அந்த லைனிங் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இருக்குது. இதனுடைய அந்த மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது. இதே நம்ம வேறு ஷாப்ஸில் கம்மி ரேட்டில் கொடுக்குறத போய் பார்த்தீங்கன்னா ஜிலு ஜிலு ஜிலுன்னு கொஞ்சம் லைட்டாக அப்படி கைப்பட்டாலே கிழிகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட் கிளாத்து அதுவுமே குவாலிட்டி இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த அகலம் இருக்குது பாருங்கள், இந்த அகலத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த அகலம் சொல்கிறதெல்லாம் வேறு கடையில் இல்லை, ஏன்னா மக்கள் வந்து இதுன்னு நினச்சிக்க. இல்லை இல்லை, நான் சொல்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய கடைகளில் வாங்கும்போது நல்லா தான் இருக்குது, அது குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அகலம் வந்து நல்லா கிடைக்கிது அதில். எவ்வளோ பெரிய ஆட்களுக்கும் அது பத்திர மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் லோக்கலாக நம்ம வந்து கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு நம்ம போய் வாங்கக்கூடிய லெஹங்காஸில்
அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடுப்பு சுத்தளவு வந்து பத்தாமல் போயிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணிக்கணும். ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கும்போது உங்களுக்கு வேறு சில துணி பத்தாத பிரச்சனை அப்படிலாம் வந்துடுது. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பார்த்து குவாலிட்டியாக வாங்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கலர்ஸும் அந்த கலரும் நல்லாயிருக்கு, அந்த டிசைன் நிறையா கொடுத்துருக்காங்க, அதனால் சூப்பராக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன், வெட்டிங்கு அந்த மாதிரிலாம் போட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கலர் சூஸ் பண்ண நிறையா கலர்ஸ், ஏகப்பட்ட கலர்ஸ், ஒரு கண்ணை உறுத்தாமல் அழகாக லைட் கலராக இருந்தது அப்படின்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாரீஸு. இது வந்து பேக்கில் வச்சுருக்கேன், எதுக்குன்னா தைக்க கொடுக்கறதுக்கு. இவர் கூட கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு, தைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லாம் இத்து போயிட போகுது. ரொம்ப நாளாக கொடுக்கணும் கொடுக்கணும்னு எடுத்து வச்சுட்டே இருக்கேன். அதனால் அது என்னென்னு பார்த்தலாம். இது வந்து எனக்கு ப்ளைன் சாரீ ரொம்ப நேரம் வாங்கணும்னு ஆசை. ஸோ ப்ளைன் சாரியும் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் கிளிட்டரிங் ப்ளவுஸு சமுக்கி வச்சு தைச்ச மாதிரி. ஸோ இந்த சாரீ வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா உதய டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் ஹோல்சேல், இந்த சாரீ டோட்டலாக ஹோல்சேல்னால் 420 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது நான் ப்ளவுஸு தனியாக வாங்கினேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது. பட் எனக்கு இந்த ப்ளவுஸை விட இது பிடிச்சிருந்தது, அதனால் இதுக்கு பதிலாக நான் இதை தைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பிராசோ சாரீஸு. பிராசோ சாரீஸ் வந்து கொஞ்சம் எங்கள் எல்லாருக்குமே நிறையா பிடிச்சிருக்கு. இப்போ வந்து அதாவது டெய்லி யூஸுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால பிராசோ சாரீஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படி வாங்கினது தான். ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பொதுவாக நம்ம வந்து அதெல்லாம் எதுவுமே பெருசாக ஷேர் பண்ணுறது கிடையாது, அந்த லிங்க் அதெல்லாம் எதுவுமே. இது வந்து அந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கினது தான். ஸோ இது ஒரு கலர், அதே மாதிரி இந்த கலர் ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாரீ, இது ஒரு பிராசோ தான், ஒரு மெரூன் கலரில் ஒரு பிராசோ. அப்புறம் இது எனக்கு தெரியல, நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு காட்டன், சில்க் காட்டன் மாதிரி. இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான். நல்ல அந்த போச்சம்பள்ளி டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நல்ல உடம்பு, இது நல்ல க்ரீனில். இதே மாதிரி பல்லு, இது வந்து தலைப்பு. அப்புறம் இதே மாதிரி தான் ப்ளவுஸும். ஸோ இதுதான் வந்து நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ண சாரீஸு. இதை ஒரு நாள் தைக்க கொடுக்க போனோம். இதுக்குரிய எல்லாமே வாங்கியாச்சு, லைனிங்கு, சாரீ ஃபால்ஸு எல்லாமே வாங்கிட்டேன். பட் தைக்க தான் கொடுக்க போகவே இல்லை, அதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டின்னருக்கு ரெடி ஆகலாம். ஸோ டின்னர் என்ன ஏதுன்றத போய் பார்த்துடலாம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா காலம்பரை வாத்து வச்ச இட்லி வந்து கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதனால் இட்லி உப்புமாவும் தோசையும் பண்ணிக்கலாம் தேவையானதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா காலம்பரை நான் இட்லி வாத்தேன், ஆனால் பயங்கர கல் மாதிரி இருந்தது. என்ன காரணம்னா டக்குன்னு ஏதோ ஒரு நீ இந்த வர சூழ்நிலை எனக்கு வந்து மாவு அரைக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மிக்சியில் அரைச்ச மாவு வந்து காலம்பரை சில்னஸ்ல வந்து பொங்கவே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் வாத்தது, இது வந்து கல்லாட்டம் ஆயிடுச்சு. அதனால் காலம்பரம் வந்து வாத்த இட்லியெலாம் செலவழி இல்லை. அதனால் இது வந்து உதுத்து உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஈடு மட்டும் வாத்து பார்த்தேன், அது நல்லா இல்லைன்னா பேசாமல் விட்டுட்டு வேறு டிஃபன் பண்ணிட்டேன் காலையில். இதை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ஆயிடுச்சு, நல்லா அதே மாவு தான். அது வந்து நல்லா பொங்கிடுச்சதுக்கப்புறம், லேட்டாக வச்சதுக்கப்புறம் பொங்கிடுச்சு. ஸோ நல்லா பயங்கர சாஃப்டாகிடுச்சு, அருமையான ஸ்பாஞ்சி இட்லி கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து ரெடியாக வாத்து வச்சுருக்கேன் எங்கள் அத்தைக்கு கொடுக்கறதுக்கு. எங்களுக்கு வந்து உப்புமா தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த வெங்காயத்தெல்லாம் நறுக்கி இட்லியை ஊற்றுத்து உப்புமாவை பண்ணிக்கலாம். தேவைக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தோசை வாத்துக்கலாம். கொஞ்சம் சாம்பார் வந்து பாக்கி இருக்குது, அது போக ஒரு தேங்காய் சட்னியும் அதை வந்து தேவைக்கு அரைச்சிக்கலாம். ஸோ இது பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு டின்னர் வந்து முடிஞ்சிடும். ஸோ இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளித்து வெங்காயம் நிறையா போட்டு இட்லியை வந்து ஊதுத்து அதில் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் வந்து இட்லி பொடி போட்டிருக்கேன். இப்போ வந்து பூண்டு பொடி சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டு பொடி இப்போ தான் நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அருமையான டேஸ்டியான இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது சைட் டிஷ் வந்து சாம்பார், கலம்பரை வச்ச சாம்பார் இருந்ததுனால அதையே நம்ம வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு சிலருக்கு இந்த விலாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.